ஸோ வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் த ஸ்பாட்லெஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு சிறந்த திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2004 வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்டு இந்த படம் என்ன ஜானர் அப்படின்னு பார்த்தோன்னா, சைஃபை ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு ஜானர் கீழே வரும். ஸோ எப்படா ரொமான்ஸும் சைஃபையும் வச்சு ஒரு படம் பண்ண முடியும், அதாவது அந்த ரெண்டு ஜானரையும் எப்படி கம்பைன் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு உங்களில் சில பேருக்கு அந்த கேள்வி இருக்கலாம். ஏன்னா எனக்கே அந்த கேள்வி இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த ரெண்டு ஜானருமே நான் பெருசாக பார்க்காத ஆள் தான். சைஃபைன்னு பார்த்தா இந்த மார்வலில் கொஞ்சம், டிசியில் கொஞ்சம் அப்படி பார்த்துருக்கேன். அண்டு இந்த இன்செப்ஷனு, டெனட், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படம் தான் நான் பார்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ரொமான்ஸ்னு பார்க்கும்போது நான் ஒன்றும் நாட் சச் எ பிக் புளுத்தி, ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் பெருசாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாததுனால எனக்கு அந்த ஐடியா இல்லை, ரெண்டுமே எப்படி பண்ணியிருப்பாங்க ஒரே படத்தில் அப்படின்ட்டு. ஸோ எனக்குமே அந்த கேள்வி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆனால் இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் ஓகே, சைஃபையும் ரொமான்ஸும் ஒரே படத்தில் வைக்கலாம், எஸ் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். ஸோ இந்த படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 hour 48 minutes. எனக்கு சொல்லப்போனால் இந்த படம் வந்து போரும் அடிக்கலை, அண்டு சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியும் ஃபீல் ஆகலை. கரெக்டாக இந்த 1 hour 48 minutes பார்த்துருக்கோம், அதாவது ஒரு 2 மணி நேரம் பார்த்துருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கொஞ்சம் நான் நடுவில் நடுவில் பிரேக்லாம் எடுத்துக்கிட்டேன், அதனால 2 மணி நேரம்னு சொன்னேன். ஸோ இந்த படம் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ் தான் வழக்கம் போல். ஸோ மற்ற லாங்குவேஜ் படம்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அது வருங்காலத்தில் வரும். ஸோ இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம், அதாவது என்ன ரேட்டட் அப்படின்னா, இது வந்து PG-13 படங்க. ஸோ ரொம்ப 12 வயசு கீழே இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அந்த படம் அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டீன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் பார்க்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஜோயல் அப்படின்ற ஒரு நபருக்கு கிளமண்டைன் அப்படின்றவங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ இவங்க இந்த இவங்க கிளமண்டைனுக்கும் ஜோயலுக்கும் ஒரு சண்டை ஏற்படுது. அதனால் கிளமண்டைன் வந்து மூவ் ஆன் ஆயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்டு மூவ் ஆன் ஆனதும் மட்டும் இல்லாமல் ஜோயலை பற்றின நினைப்பே வரக்கூடாது, அதாவது அவன் மெமரியே நமக்குள்ளே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு ஜோயல் பற்றின நினைவை அழிக்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபரோட மெமரிஸை மட்டும் நம்ம அழிச்சிடலாம் நம்ம மூளையிலேருந்து. அண்டு இது வந்து ஜோயலுக்கு தெரிய வருது ஒரு கட்டத்தில், இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்ட்டு. அவர் வந்து அவரும் கடுப்பாயிட்டு, நீ மட்டும் தான் பண்ணுவியா, நானும் பண்ணுறேன் பாரு அப்படின்னு கிளமண்டைனோட மெமரி அழிக்கிறதுக்கு அதே ட்ரீட்மெண்ட்டை இவரும் எடுத்துக்கிறாரு. அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை இது வேண்டாம், கிளமண்டைனோட வாழணும், அவ அவரோட நிலைப்பை நம்ம வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பிளாக் ஷீப் இருப்பான், அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இப்போ எல்லாத்தையும் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே ஸ்பாய்லர் பண்ணிட்டேன், அப்புறம் என்னடா இன்னும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இருந்தாலும் மிச்சத்தை வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதாங்க இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன கேட்க போகிறேன், ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.